வணக்கம். அவர் வியூவர்ஸ், எல்லா வியூவர்ஸுக்கும் மற்றும் பார்க்குற மிக நண்பர்கள் அனைவருக்கும், நமக்கு வந்து கட்சி சார்பாகவோ கட்சி இது சார்பாகவோ நம்ம பேசலைனாலும், பொதுவாக இலவசங்கள் நமக்கு அவ்வளோவா கிடைக்கலைனாலும், கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு விலைவாசியை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு அரசாங்கம் நமக்கு கொண்டு வந்து கொடுத்ததுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து கீழேருந்து எடுத்துட்டோம்னா காப்பித்தூள் கிலோ எடுத்துட்டோம்னா 60 ரூபா வரைக்கும் ஏறி போயிடுச்சு. வெண்ணெய் கிலோ எடுத்துட்டோம்னா 80 ரூபா வரைக்கும் கிலோவுக்கு ஏறி போயிடுது. ஜீனி 10 ரூபா ஏறி போயிடுது. எல்லா எண்ணெய் வகைகளாக்களும் வந்து கிட்டத்தட்ட 280, 240, 230 இப்படி இந்த ரேட்டுக்கு போயிடுது. இதில் செகண்ட் எண்ணெய் 400 ரூபாங்கிறாங்க. அதில் ப்யூரிட்டி என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. நாட்டில் கலப்படங்களும் கொஞ்சம் நிறையா இருக்கிறாப்புல தான் தெரியுது. இது இப்போ கவர்மெண்ட்டு வந்து இபியையும் ஏற்றிருக்காங்க. 500 to 600 யூனிட்டுக்கு டேரிப் உள்ளத்தில் ஹையராக இருக்குது. 2 மாதத்துக்கு 1 மாதம் ஆக்கினாலும் அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் பொதுமக்களுக்கு. கவர்மெண்ட்டு வந்து வீட்டுக்கெல்லாம் டேக்ஸ் ஏற்றினதுனால வீட்டு வரி ஏறும்போது வீட்டு வாடகை அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏற்றும்போது கிட்டத்தட்ட 60% ஊர் விட்டு ஊர் போகும்போது எல்லோரும் அவங்க வந்து இதில் தான் இருக்காங்க, டெனண்ட்டாக தான் இருக்காங்க, வாடகையும் ஏறிடுறது. ஆகையினால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணி குறைச்சி விலைவாசிகளை ஏறாமல் நம்ம அரசாங்கம் பார்த்துன்றதுன்னா, நான் வந்து கட்சி சார்பற்று பேசுகிறேன், எந்த கட்சியும் கிடையாது, இதெல்லாம் பார்த்து நமக்கு குறைச்சி செஞ்சு நியாயமாக விலைவாசிகளை உயராமல் பார்த்துட்டாலே அதுவே நமக்கு செய்கிற ஒரு பெரிய பாக்கியம். அரசாங்கமும் இதுக்கு முன்னிருந்து எடுத்து இந்த உதவிகளை செஞ்சு பப்ளிக்கு ரொம்ப உதவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.